ஓம் சாந்தி. ஒரு சகோதரியின் கேள்வி. ஈஸ்வரிய அகங்காரம் மற்றும் சூட்சும அகங்காரம், இதை பற்றி விளக்கம் வேணும்னு கேட்குறாங்க. மகாரதிகளும் கடைசி மகாரதிகள் கிட்ட கூட கடைசி வரைக்கும் விகாரம் வரும் என்று பாபா சொல்கிறாங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க தான் மகாரதியாகவே இருக்காங்களே, இப்போவே அந்த ரதத்தை நடத்துறதுக்கான பலவானாக இருக்கிறாங்களே, அதாவது உடல் சார்ந்த கர்மேந்திரியங்கள், மனம், புத்தி, சுவாவ சம்ஸ்காரம், விருத்தி, உள்ளுணர்வுன்ற விருத்தி எல்லாத்தையுமே இயக்க முடிஞ்சவங்களுக்கு தான் மகாரதின்னு பேர். எல்லாத்தையும் தன் கண்ட்ரோலில் வச்சு நடத்துகிறவங்களுக்கு தான் மகாரதின்னு பேர். ஈஸ்வரிய பாதையில் மட்டுமே நடக்கிறவங்களுக்கு தான் மகாரதின்னு பேர். மாயையினுடைய புயல்களை முறியடிக்கிறவங்களுக்கு தான் மகாரதின்னு பேர். பாபாவுனுடைய வலது கரமாக இருந்து தன்னுடைய எல்லாத்தையுமே ஈஸ்வரிய சமர்ப்பணமாக வாழறவங்களுக்கு தான் மகாரதின்னு பேருன்னு பாபாவே சொல்கிறார். அப்படி இருக்கும்போது கடைசி வரைக்கும் மாயை அவர்களுக்கு வந்து வரும் அப்படின்னா அது எப்படி சாத்தியம், அது எப்படி வரும் மாயை, அவங்க தான் மகாரதியாகவே இருக்காங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸ்வரிய அகங்காரம்னா என்னது அது, சூட்சும அகங்காரம்னா என்ன அது, இதை பற்றி விளக்கம் வேணும்னு கேட்குறாங்க. ரொம்ப அருமையான கேள்வி. வந்து மகாரதிகள் ரதத்தை செலுத்துகிறவங்க, தேகத்தை ஈஸ்வரிய வழிப்படி செலுத்துகிறவங்கள தான் ரதின்னு சொல்கிறது. பிரதி ஒரு ஆத்மாவுமே ரதி தான். ரதம் உடல், அதை நடத்துகிறவன் ரதி அல்லது சாரதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தின்னு சொன்னாலும் சாரத்தின்னு சொன்னாலும் ஒன்று தான். இந்த ரதி ஸ்ரீமத்துக்கு கட்டுப்படணும். ஸ்ரீமத் அப்படின்னா சிரேஷ்டமான வழி, இறைவன் காட்டுற வழி, அந்த வழிப்படி தன்னுடைய சூட்சும ஸ்தூல கர்மேந்திரியங்கள், சூட்சுமம்னா கண்ணுக்கு புலனாகாத மனம், புத்தி, சம்ஸ்காரம், ஸ்தூலம்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய வெளிப்புறமான கண், மூக்கு, நாக்கு, காது, தோல், இந்த மாதிரி ஆர்கன்ஸ் என்ன இருக்குது ஆன்மாவோட இணைந்து காரியம் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே அந்த கயிறுகளை தன் வசம் வச்சிருக்கணும். அந்த குதிரைகள் ஓடும், ஒவ்வொரு டைரக்ஷனில் ஒன்று ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் எல்லா கயிறையும் புத்தி அப்படின்ற கையில் இறுக்கமாக பிடிச்சி அந்த ஸ்ரீமத்துன்ற பாதையில் எண்ணங்களை உருவாக்கி அந்த குதிரைகளை நடத்தி தெரிஞ்சவங்களுக்கு தான் மகாரதி, ப்ராக்டிக்கலாக வாழறவங்களுக்கு தான் மகாரதின்னு பேர். சாரதினாலும் அதுதான், சாரதியிலும் மகான் சாரதியாக இருக்கிறவங்கள தான் மகாரதின்னு சொல்கிறது. ரொம்ப அனுபவபூர்வமாக நடத்துகிறவங்க, விதிபூர்வமாக நடக்கிறவங்களுக்கு தான் மகாரதின்னு பேர். ஆனால் இந்த ரதி அல்லது சாரதி அல்லது மகாரதி எப்படி சொன்னாலும் அவர்கள் வந்து அந்த ஸ்ரீமத்துன்ற பாதையில் தான் நடக்கணும். ஸ்ரீமத்து மேலே தான் அவங்களுக்கு கவர்ச்சி இருக்கணும். அந்த ஸ்ரீமத்துன்றது தான் வாழ்க்கை துணையாக இருக்கணும். வாழ்க்கை பயணத்துக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை இல்லையா? அந்த மாதிரி வாழ்க்கை பயணம் தன்னுடைய கையில் அந்த கயிறுகள் இருக்கணும். அந்த பயணத்துக்கான பாதை ஸ்ரீமத்துன்ற பாதை, அந்த ஸ்ரீமத்தோடு தான் துணையை வச்சுக்கணும். ஆனால் புராணங்கள் படி ரதி மன்மதன் அப்படி தான் சொல்லுவாங்க பொதுவாக. மன்மதனும் ரதியும் கூடவே இருந்தாங்க அப்படின்னா அது பார்த்திங்கன்னா துவாபர கலியுகத்துக்கு தான் பொருந்தும். அது இந்த ரதி மன்மதன் விஷயம் எல்லாமே துவாபர கலியுகத்துக்கு தான் பொருந்தும், சங்கம் யுகத்துக்கு கொஞ்சமும் பொருந்தாது. பொதுவாக மன்மதன் அல்லது காமன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த காமன் வந்து மலர் அம்பை எய்வான், அப்போ அவங்க வந்து அந்த பாலின ஈர்ப்பு ஏற்படும் அப்படின்றது தான் புராணங்கள் சொல்கிறது.
ஒரு முறை சிவபெருமான் மேலேயே மன்மதன் அந்த மலர் அம்பை எய்யும்போது அவர் நெற்றிக் கண்ணை திறந்து மன்மதனை சுட்டு சாம்பல் ஆக்கினார்னு புராணங்கள் சொல்லுது. அப்போ ரதி வந்து கேட்குறா, என் கணவனை திரும்ப உயிரோடு எழுப்பி கொடுங்கன்னு. அப்போ எரித்ததனை திரும்ப உயிர் கொடுக்கறதுன்னா அப்போ இறைவனுடைய அந்த காரியமே கெட்டு போகும் இல்லையா? அதனால உன் கண்ணுக்கு மட்டுமே தெரிவான் மன்மதன், அரூபமாக தான் இருப்பான் இனிமே அப்படின்னு சொல்லப்பட்டதுன்னு புராணங்கள் சொல்லுது. இப்போ அந்த மன்மதன் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ரதின்னா என்னன்னு பார்த்தோம். ரதத்தை நடத்தக்கூடிய சாரதி அல்லது ரதி அப்படின்னு, ரதி அப்படின்னு பார்த்தோம். ஆனால் மன்மத்து பாபா சொல்கிறார் இல்லையா, உன் மனதின் வழி, உன் மனசு என்ன சொல்லுதோ, எல்லா நேரமும் உன் மனசு எதை விரும்புதோ, உன் மனசு எதை வந்து ஈர்க்குதோ, அந்த வழியிலேயே நீ உன் இந்திரியங்களை நடத்திக்கிட்டு போகிற அப்படின்னா இதுதான் மன்மத்துன்ற துணைவன். ஸ்ரீமத்துன்ற துணையை விட்டுட்டு மன்மத்து உன்னுடைய மனம் என்ன சொல்லுதோ அதுபடி, பலகீனமான மனம், அது மாயாவசப்பட்ட மனம், அஞ்ஞானத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய மனம், இது வந்து நடத்துது ஆத்மாவை இந்திரியங்களை அப்படின்னு. ஆத்மா சும்மா உட்கார்ந்துருக்கேன் இல்லை, அது இழுத்து இழுப்பில் நான் போயிட்டுருக்கேன்னா அதுதான் மன்மதனும் ரதியும்னு சொல்கிறது. அந்த மலர் அம்பு, அங்கே காமம்ன்றது முள் அப்படின்றார் வள்ளுவர் கூட. காமம்ன்றது ஒரு முல்லை போன்றது, ஆனால் அவரே சொல்லுவார் மலரினும் மெல்லிது காமம்னு, அது வேற. சில இடங்களில் அப்படி குறிப்புகளும் இருக்கு. ஆனால் பாபா என்ன சொல்கிறார், முள் அப்படின்னு சொல்கிறார், அது விஷம் அப்படின்றார். விஷம்னு குறிப்பிட்றார் பாபா, விகாரங்களையே விஷம்னு தான் குறிப்பிட்றார். பல இடங்களில் இலக்கியங்களில் அது வந்து ஒரு நோயாக குறிப்பிட்றாங்க. இலக்கியங்களில் கூட அதை நம்ம பார்க்கலாம். காதலியினுடைய ஒரு கண், ஒரு பார்வை நோயாக இருந்தது, இன்னொரு பார்வை அந்த நோய் தீர்க்கும் மருந்தாக இருந்ததுன்னு இலக்கியங்களில், தலைவன் தலைவியினுடைய நடுவில் வர பாடல்களில் அப்படியெல்லாம் சங்க இலக்கியங்களில் இருக்கும். இப்படி பல விதங்களில் மன்மதன் அப்படின்றது இந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடிய, பலகீனப்படுத்தக்கூடிய, கீழ்த்தரமாக கொண்டு போகக்கூடிய ஈர்ப்புகள்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் துவாபர கலியுகத்தில் நடக்குது. அதுதான் ரதி மன்மதன் வாழ்க்கை, புராணப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கை இந்த துவாபர கலியுகத்தை நோ பற்றியது. ஆனால் சங்கம யுகத்தில் ஸ்ரீமத்து தான் துணைங்க, அந்த ஸ்ரீமத்தை கொடுக்குறவர் தான் துணைவர் இங்கே. இப்போ ஆத்மா நான் ரதி, துணைவரான பரமாத்மாவோட ஈஸ்வரனோட சேர்ந்து என்னுடைய, அவர் நடத்துகிறார் இந்த வழியில் நட அப்படின்னு டைரக்ஷன் கொடுக்குறாரு சத்குருவா. அந்த வழியில் நான் நடந்துக்கிட்டு போகணும். அப்புறம் ஸ்ரீமத்தும் ரதியும் தான் சங்கம யுக விஷயம், துவாபர கலியுக விஷயம் மன்மத்தும் ரதியும் தான். ஆனால் மாயைன்றது இந்த மன்மத்து வழியாக தான் வருது, அல்லது பிறர் எப்படி நடந்துக்கிறாங்க, என்னை போல ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்னு நினைக்கிறவங்க அவங்கெல்லாம் எப்படி நடக்கிறாங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க எப்படி உடல் பொருள் ஆவியை பயன்படுத்துகிறாங்க, அவர்கள் போகிற வழியிலேயே நம்மளுடைய ரதத்தையும் ஓட்டிக்கிட்டு போகிறது. அவங்க எந்த பக்கம் போயிட்டுருக்காங்களோ கூட்டமாக போகுதுன்னா நானும் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. அப்புறம் எனக்கு தனியாக டைரக்ஷன் பாபா ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுக்குறாருன்றதை மறந்துட்டு கூட்டமாக எங்கே போகிறாங்களோ அது பின்னாடியே போகிறது. இந்த மந்தையில் போகிற ஆடுன்னு சொல்வார் பாபா முரளியில், அதையும் இந்த மாதிரிலாம் போகாமல் நான் ஒவ்வொருத்தருக்குமே உங்களுக்கு சரியான வழியை காட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஸ்ரீமத்துன்ற துணை, பரமாத்மான்ற துணை வரை வச்சுக்கிட்டு இந்த உடல், சூட்சும இந்திரியங்கள், இதில் இருக்கிற எல்லாத்தையுமே ஆத்மான்ற அரசன் கண்ட்ரோல் பண்ணி நடத்தணும். அவங்கள தான் உண்மையான மகாரதின்னு பாபா சொல்வார். அப்படி இருக்கும்போது மாயை கடைசி வரலையும் அவங்கக்கிட்ட எப்படி வரும் அப்படின்னா, மாயவனுடைய ராஜ்யம் இல்லையா, அந்த கடைசி நாள் வரலையும் யாருடைய ராஜ்யம் நடக்குது, மாயாவனுடைய ராஜ்யம் தான் நடக்குது. அப்போ அந்த ராஜ்யம் நடக்கும், இப்போது 5 வருடம் ஒருத்தர் அரசாங்கத்துக்கு வராங்க அப்படின்னு சொன்னால், ஒரு எலெக்ஷனில் அவங்க செலெக்ஷன் ஆகி ஒரு மந்திரி சபையை நிர்மாணிக்கிறாங்க, அந்த அரசவை நடத்துகிறாங்கன்னா 5 கால வருடங்கள் அவங்க அரசாட்சி நடக்கும். அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கான காலம் அவ்வளோ நாள் நடக்கும்.
இப்போ அடுத்து ஒரு எலெக்ஷன் வரும், பிறகு புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவார்னா அந்த முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து அதிகாரப்பூர்வமாக அந்த கையெழுத்து போட்டு தலைமை நீதிபதி முன்னாடி வாக்குறுதி கொடுத்து அந்த கையெழுத்து போட்டு அந்த அரசாங்கத்து பொறுப்பை அந்த பழைய முதல்வர்கிட்டேருந்து இவர் பொறுப்பை ஏற்றுக்கிற அன்னைக்கு தான் அடுத்த முதல்வர். அந்த நாள் வர வரைக்கும் எலெக்ஷனே நடந்து இவங்க தோற்று போய் இன்னொருத்தர் செலக்ட் ஆகி அந்த மந்திரி சபை கூட்டத்துக்கு அவங்க எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டா கூட இவங்க கையெழுத்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அது வரையிலும் அவர் வந்து பொறுப்பு ஏற்றுக்கிற வரைக்கும் இந்த பழைய முதலமைச்சர்னுடைய கையெழுத்து நடக்கும், அவர்களுடைய அதிகாரம் நடக்கும். அது மாதிரி தான் நம்ம முக்திக்கு போகிற வரைக்கும், ராவண ராஜ்யம் முடிகிற வரைக்கும் இது மாயாவனுடைய உலகம், மாயாவனுடைய ஆட்சி. அப்போ மாயாவனுடைய அந்த விஷங்கள் பரவி இருக்கும் உலகத்தில். அப்போ எந்த மூலமாகவாவது இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஆத்மாக்கள் கிட்ட அதனுடைய தாபம் வரும். அதுதான் பாபா சொல்கிறார், வரும்னு தான் சொன்னார், வீழ்த்தும் அப்படின்னு சொல்லலை, வரும் அப்படி தான் சொல்கிறார். ஆனால் எப்போ வீழ்த்துமா, மகாரதிகளை வீழ்த்துமா, மாயை வீழ்த்துமா? இவங்க வந்து இத்தனை வருடங்கள் தொடர்ந்து இவங்க யஜ்ஞத்தில் முக்கியமான பார்ட்டு பண்ணி வந்தாங்க, உலக சேவை பண்ணாங்க, இவங்க இதெல்லாம் சாதிச்சாங்க, அதெல்லாம் சாதிச்சாங்க. அப்படி இருந்தாலும் அந்த 99வது படிக்கு அவங்க போயிட்டாங்கன்னா கூட அந்த 100வது படியை தொட்டாதான் அது முடிவுன்னு இருக்கும். 99வது படிக்கு போனால் கூட முடிவுன்னு ஏற்றுக்க முடியாதுன்றார் பாபா. அதனால தான் யாரையுமே இங்கே அனௌன்ஸ் பண்ணலை. பிரம்மா பாபாவும் அம்மாவும் மட்டுமே முதலாம் லக்ஷ்மி நாராயணன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார், மற்ற யாரையுமே அனௌன்ஸ் பண்ண கிடையாது. கடைசி வரைக்கும், இறுதி பரீட்சை வர்ற வரைக்கும் பிராமணர்களுடைய மாலை கோர்க்க முடியாதுன்றார். மாலை கோர்க்கறதுன்னா என்ன? முதல் வரிசையில் இவங்க, ரெண்டாவது வரிசையில் இவங்க, மூணாவது ஜோடி இது, நாலாவது ஜோடி இதுன்னு அந்த மாலையை தயார் செய்ய முடியாது. அது பாபாவே உறுதியாக சொல்கிறார். ஏன் சொல்லணும்? இவங்க தான் மகாரதியாகவே இருக்காங்களே, நாம் தான் பார்க்குறோமே, இவங்கெல்லாம் மகாரதி, இவங்க தான் உயர்ந்த பதவிக்கு வருவாங்க, நாமளே ஒரு முடிவு எடுக்கிறோமே. என்ன பாபா என்ன சொல்வார்? 98வது படியில் கூட சறுக்க வாய்ப்பு இருக்குதுன்றார். அது எப்படி சறுக்குவாங்க அவங்க? ஆனால் மாயை இறுதி நொடி வரைக்கும் வரும்ன்றது புரியுது, அதனுடைய ராஜ்யம் அழிக்கப்படுற வரைக்கும் அது தொந்தரவு கொடுக்கும்னு தெரியுது. இவங்க இவ்வளவு காலம், நீண்ட நெடுங்காலம் இவங்க செய்த சேவை, இவங்க செய்த தபஸ்யா, இவங்க செய்த புருஷார்த்தம், அதெல்லாம் எங்கே போச்சு? அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற சம்ஸ்கார சுபாவங்களை அந்த யோக அக்னியில் எரித்து தெய்வீக குணங்களை தாரணை செய்து ஈஸ்வரிய ரூபத்தில் வாழ்ந்து ஈஸ்வரிய ரூபத்தை வெளிப்படுத்தி இவ்வளோலாம் சாதனை செய்திருப்பாங்களே, அப்போ அதெல்லாம் என்னாச்சு? அப்போ அவ்வளோ பவர் என்னாச்சு அவங்கக்கிட்ட? மாயா வந்ததுன்னா அவ்வளோ பவர் இருக்கிறவங்களை எப்படி வீழ்த்த முடியும்? அப்போ இவ்வளோ காலம் எப்படி நடந்தாங்க அவங்க? போகிற பாதையெல்லாம் முள் கல் இந்த மாதிரி விஷ ஜந்துங்களை தானே போட்டு வச்சுருக்கு மாயை, இதெல்லாம் எப்படி கடந்து வந்தாங்க? அப்படி இருக்கும்போது 98வது 99வது படியில் எப்படி அவங்க சறுக்க முடியும்? அப்படிலாம் கேட்க முடியும் நம்மால். பாபாவும் அதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. இருக்குது, எல்லாருக்குமே பரீட்சை உண்டு. கடைசி குழந்தைக்கும் சிகரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புண்டு, ஆரம்பத்திலிருந்தே வந்தவங்களுக்கும் சறுக்குதல்கள் பாதையில் உண்டுன்றார். பொதுவாக தான் இருக்கு இங்கே எல்லாமே. பாபா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வார். இப்போது பெரிய ரூபத்தில் இருக்குது 5 விகாரங்கள், காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம்னு சொல்கிறோம். அது இந்த 5 விகாரங்கள் ரொம்ப பலமானது, பெரிய பெரிய உருவம் அது. அதனுடைய துணை கிளை அழுக்குகள் நிறைய இருக்குன்றார் பாபா. ஒவ்வொரு விகாரத்துக்கும் ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கும்ன்றார். அப்போ கோபத்துக்கே சம்மந்தப்பட்ட பல பலகீனங்கள் இருக்கும், அகங்காரத்துக்கு சம்மந்தப்பட்ட பல பலகீனங்கள், காமம் சார்ந்த பலகீனங்கள் பல ரூபங்களில் இருக்கும்னு பாபா சொல்கிறார். இவங்க தொடர்ந்து இந்த தபஸ்யாவில் சேவையில் ஈடுபட்டு வர்றதுனால இந்த மாயை உள்ளுக்குள்ளேயே, அந்த விதைகள் உள்ளுக்குள்ளேயே எரிந்து சாம்பலாகிக்கிட்டே போகும்னு சொல்கிறார். எந்த அளவுக்கு பாபாவனுடைய நினைவுன்ற ஓட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒருத்தர் மிஞ்சி ஒருத்தர் என்னுடைய ஓட்டத்தின் தூரம் அதிகம்னு காட்டுறதுக்காக
ஓடிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும், ஒருத்தரை தாண்டி ஒருத்தர் முன்னுக்கு போகிறதுக்கு ஓட்டம் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நடக்கும்போது அந்த மாயை உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பூர்வ ஜென்மங்களில் ஏற்பட்ட தோஷங்கள் எரிந்து சாம்பலாகும் அப்படின்ற. இது ஒரு வம்சம் அப்படின்றார் பாபா. வம்சம்னா என்ன? 2,500 வருடங்களாக ஏற்பட்ட ஒரு வம்சம் உட்கார்ந்துருக்கு மாயாவனுடைய. நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஒரு பெரிய பட்டாளமே உட்கார்ந்துருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிராமத்து பக்கம் அவ்வளோ பெரிய ஒரு பட்டாளமே இருக்குதுன்னு. அந்த மாதிரி இருக்கிறது தான் வம்சம்ன்றது. பெரிய அளவு, நீண்ட அளவு, எண்ணிக்கையில் அடங்காத அளவு. ஆனால் பாபா சொல்வார், 2 விஷயங்களை சொல்வார். எல்லாம் போயிடுச்சு, இன்னும் கடைசி. இப்போ வந்து ஒரு வீட்டை வந்து சுத்தப்படுத்துகிறாங்க இரவு நேரத்தில். அந்த சமையல் அறையில் பார்த்தீங்கன்னா சிலர் வீடுகளில் கரப்பான் வந்து தொந்தரவு பண்ணும். லைட்டை போட்டாங்கன்னா எல்லாம் அடுப்படியில் நிறைய கிடக்கும், அங்கே இங்கே ஓடிக்கிட்டுருக்கும். சிலர் வந்து அதை சுத்தப்படுத்துவாங்க, அந்த ஷெல்ஃபெல்லாம் இது பண்ணி இறக்கி தொடச்சி அதெல்லாம் பண்ணி எல்லாம் திரும்ப எல்லாம் சரியாக வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கரப்பான் வந்து முட்டை வச்சுருக்கோம், அது அந்த எங்கோ இண்டு இடுக்கில் அது இருந்திருக்கும். இவங்க எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லா பூச்சிகளையும் விரட்டிட்டோம், எல்லாம் எடுத்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னு இருப்பாங்க. வம்சத்தையே அழிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. மொத்தமாகவே அந்த வம்சமே கிடையாது. அன்றைக்கி இரவு லைட் போடும்போது ஒரு சின்ன பூச்சி கூட கண்ணுக்கு தெரியாது. ஆனால் 1 மாதம் விட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் எல்லாம் நடமாடிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, அந்த முட்டைகள் அங்கே விட்டுட்டு போயிருக்கு இல்லையா, எங்கேயோ ஒட்டிக்கிட்டு இருக்கும் அது ஏதோ ஒரு மூலையில். அதிலிருந்து பொறிந்து சின்ன சின்ன குஞ்சுகள் வந்து வளர்ந்து திரும்பவும் பெரிதாகி தெரியும் ஒரு திரும்ப ஒரு வம்சத்தை அது உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு கரப்பான் இருந்து 1 மாதத்துக்கு எவ்வளவோ முட்டைகளை வச்சு எவ்வளவோ கரப்பான்களை அது அதிகமாக்குது. ஒரு கொசுவாக இருக்கட்டும், ஈ எறும்பாக இருக்கட்டும், இதெல்லாமே மல்டி டெவலப்மெண்ட் ஆகுது கொஞ்ச நாள்லேயே. அப்போது பாபா அதுதான் சொல்கிறார், நீ எங்கேயாவது அம்சத்தை வச்சிருக்கிற இன்னும் அப்படின்னாலும் ஒரு துளி அளவு தான் இருக்குது எனக்குள்ளே இன்னமும். பெரிய அளவுலெல்லாம் மாய கிடையாது, பெரிய அளவுலெல்லாம் கோவப்பட மாட்டேன். உள்ளுக்குள்ளே தான் கோபம் வரும், உள்ளேயே அடக்கிப்பேன். வெளியே காட்டுறத 100% விட்டுட்டேன். முகத்துலேயும் காட்டுறதில்லை, பார்வையிலையும் காட்டுறதில்லை, வார்த்தையிலும் வெளிப்படுத்துறதில்லை, கர்மாவிலையும் கோபத்தை காட்டுறதில்லை. கோபம் மட்டும் இல்லை, 5 விகாரங்களையும் நான் வெளிக்காட்டுறதே கிடையாது. எல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு, வம்சமே அழிஞ்சு போச்சு. எங்கிட்ட இருந்த மாயை வம்சம் பூண்டோடு அழிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் எங்கேயாவது ஒரு சின்ன அம்சம், அம்சம்னா ஒரு அணு மாத்திரம், ஒரு கடுகளவு அப்படின்னு சொல்கிறோமே, அது மிச்சம் இருந்தாலும் திரும்பவும் வம்சத்தை வேகமாக உருவாக்கும் அது அப்படின்றார். அப்போ என்ன தான் செய்யணும்? இன்னொரு விஷயத்த பாபா சொல்வார், நீங்கள் யோக அக்னியில் எல்லாத்தையுமே எரித்து சாம்பலே ஆக்கிட்டீங்க, மொத்தமாகவே சாம்பல் ஆக்கிட்டீங்கன்னு வச்சுப்போம். அணு இல்லாமல், அணு அளவு கூட இல்லாமல் மொத்த விகாரங்களையும் யோகம் செய்து 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 பாபாவனுடைய நினைவில் இருந்து 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 ஒரு தபஸ்யாவிலேயே இருந்து எல்லா விகர்மங்களையும் அழித்து சாம்பலே ஆக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த சாம்பல் அங்கே மிச்சமாக இருக்கக்கூடாதுன்றார். சாம்பல் கூட இருக்கக்கூடாதுன்றார் பாபா. ஏன்னு சொன்னால் சாம்பல்லிருந்து திரும்பவும் மாயை உயிர்த்தெழுவான் அப்படின்றார். அப்போ என்ன செய்யறது அதுக்கு? அதுக்கு பாபா சொல்கிறார், ஞான சாகரத்தில் அந்த சாம்பல் அஸ்தியை கொண்டு வந்து கரைச்சிடுங்கன்றார். அப்போ தான் அது பூரணமாக சமாப்தி ஆகும்ன்றார். இவ்வளோ விஷயங்களை பாபா சொல்கிறார் நமக்கு. அப்போது அம்சம் இருந்தாலும் வம்சம் வெளிப்படும். எரிச்சு சுட்டு சாம்பலே ஆக்கிட்டேன்னாலும் அது சாகரத்தில் கலக்கலை கரைக்கலை அப்படின்னா அதிலிருந்து திரும்பவும் வெளிநாடுகளில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கற்பனை கதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாம்பல்லிருந்து திரும்பவும் அந்த ஃபீனிக்ஸ் பறவை எழுந்து வந்ததுன்னு கதைகளில் சொல்லுவாங்க. எரிந்து சாம்பலான பறவை அந்த சாம்பல்லிருந்து திரும்பவும் உயிரோடு வந்தது அப்படின்னு கதைகளில் கேட்போம். அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே நடக்கும் அப்படின்றார். அப்போ நீண்ட நெடுங்காலமான தபஸ்யா, நீண்ட நெடுங்காலமான முயற்சி, இதனால் வம்சத்தையே அழித்தாலும் அந்த அம்சம் இருந்தாலும் அந்த நேரத்தில் இறுதி நேரத்தில் அது ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும்ன்றார் பாபா. ஏன்னா மாயாவின் ராஜ்யம் முடிகிற வரைக்கும் அவனுடைய எதிர்ப்பு இருந்தே இருக்கும். இன்னொரு சகோதர ஆத்மா கூட ஒரு கேள்வி அனுப்பியிருந்தாங்க,
நமக்கு சக்திகள் தாரணை ஆயிருக்குன்னா அதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனுடைய விளக்கம் நம்ம அடுத்த ஒரு பகுதியில் பார்ப்போம். இதையொட்டி தான் அந்த கேள்வியும் இதையொட்டி தான் இருக்கு. இப்போ சாம்பலை ஆக்குறதுன்னா என்ன, அதை வந்து சாகரத்தில் கரைக்கிறதுன்னா என்ன, அதை நாம் தெரிஞ்சுக்கணும். அம்சம் கூட இருக்கக்கூடாதுன்னா என்ன, அந்த அம்சம் இருந்தால் நமக்கே தெரியாது. நம்ம மனசுக்குள்ளே இப்போ மாயை வருதுன்னா நம்ம அலட்டிக்கவே மாட்டோம், அதில் ஈர்க்கப்படவும் மாட்டோம், பாதிக்கப்படவும் மாட்டோம். அவங்க வந்து பாபா இருக்கார் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த அம்சம் எந்த ரூபத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது பல நேரங்களில் ஈஸ்வரிய மாயா ரூபத்தில் இருக்கும்ன்றார் பாபா. அந்த ஈஸ்வரிய மாயா ரூபம் பல விதமானது, அது வர்ணிக்கவே வார்த்தைகள் கிடையாது. அத்தனை உருவம் ஈஸ்வரிய மாயை உண்டு. இப்போ வந்து சில சித்திரங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, காளி வந்து அசுரனை அழிக்கிறதுக்கு ரொம்ப உக்ரமாக நின்னாங்க. கதைகளில் ரெண்டு மூணு வகையாக சொல்லுவாங்க. அந்த உக்ரத்தை யாராலையும் அடக்க முடியல, தேவி தேவதைகள் எல்லாம் முயற்சி பண்ணாங்க, அந்த உக்ரம் அடங்கலை. அப்போது சிவன்கிட்ட போய் கேட்டுக்கிட்டாங்க, நீங்கள் தான் எப்படியாவது முயற்சி பண்ணி அந்த காளியினுடைய அந்த ஆவேசத்தை தணிக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் கணவனோ தந்தையோ யாருமே மனசுக்கு வராத நிலைமையில் அவங்களுடைய அந்த ஆவேசமான நடை இருந்தது, அவங்க நடந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ சிவன் வழி போகிற வழியில் விழுந்துட்டார் போய். அப்போ நடந்து வர பாதையில் அவருடைய நெஞ்சை வந்து அவங்க மெரிக்க வேண்டி இருந்தது, மிதிக்க வேண்டி இருந்தது. பார்க்கும்போது தன் கணவர்னு நினச்சி அங்கேயே அவங்க வந்து அந்த உணர்வுக்கு திரும்ப வந்தாங்க அப்படின்னு ஒரு சில கதைகள் சொல்லப்படுது. ஆனாலும் இதே விஷயத்தை, இதே கதையை பாபா முரளியில் என்ன சொல்வார் அப்படின்னா, ஈஸ்வரிய மாயை அது, அது ஈஸ்வரன் கிடையாது. ஈஸ்வரன் ரூபத்தில் வர மாயையை நீங்கள் மிதிக்கணும்னு பாபா சொல்கிறார். உங்களுடைய யோக தபஸ்ஸு அசுரர்களை அழிக்கணுன்ற அந்த சக்தி ரூபம், அது ஈஸ்வரிய ரூபத்தில் வந்தாலும் அதை மிதிக்கணும்னு சொல்கிறார் பாபா. இங்கே அதை அழிக்கணும் நீங்கன்னு சொல்கிறார். ஈஸ்வரிய ரூபத்திற்கும் ஈஸ்வரிய மாயா ரூபத்திற்கும் எந்த அளவு டிஸ்டன்ஸு அப்படின்னா, ஒரு நூல் அளவு தான் அது, ஒரு நூல். இப்போ வந்து சில ஒரு மாநிலங்களுக்கு நடுவில் ஒரு எல்லை வரும், மாநில எல்லை வரும், பார்டர் வரும். அந்த பார்டர் வந்து ஒரு வளைவு கொடுத்துருப்பாங்க, உங்களை மகாராஷ்டிரம் வரவேற்கிறது அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம ஹைவேஸில் போயிட்டுருந்தோம் அப்படின்னா, மகாராஷ்டிர மாநிலம் உங்களை வரவேற்கிறது, ஆந்திர மாநிலம் உங்களை வரவேற்கிறதுன்னு போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம ஸ்டேட் அங்கே முடியுது, இந்தியா பாகிஸ்தான் பார்டர் அப்படிலாம் தேசங்களுக்கு நடுவிலும் பார்டர் இருக்கும் இல்லையா. அப்போது ஒரே ஒரு ஒரு ஜான் அளவு, ஒரு மழை அளவு கூட இருக்காது அந்த பார்டர்ன்றது. அந்த ஒரு ஜானுக்கு அந்த பக்கம் அது வேறு விஷயம், வேறு கவர்மெண்ட்டு, இந்த பக்கம் வேறு கவர்மெண்ட்டு. குடியுரிமையிலிருந்து எல்லா விஷயமும் அங்கே, அப்படி போனால் தண்டனை உண்டு, இப்படி வந்தால் சுதந்திரம் உண்டு, அப்படி இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு நூல் இழை அளவு தான் ஈஸ்வரிய ரூபத்திற்கும் ஈஸ்வரிய மாயா ரூபத்திற்கும் வித்தியாசங்கள் இருக்குது. உதாரணங்கள் நம்ம ஒரு சில பார்க்கலாம். இப்போ பாபா வந்து என்ன சொல்கிறாரு, தேகத்தின் யஜமானனாயிரு, அதிகாரத்தோடு இரு, பவர்ஃபுல்லாக இருன்றார், சக்தி ரூபமாக இரு, அதாவது அடக்கி ஆளுபவனாக இரு, உன் ஆற்றலை வெளிப்படுத்து அப்படிலாம் நமக்கு சொல்கிறார். குறிப்பு சொல்வார் பாபா, இந்த சக்தியை வெளிப்படுத்துகிறேன், ஆற்றலை வெளிப்படுத்துகிறேன், என் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னா எங்கே வெளிப்படுத்தணும் அப்படின்னா, உன்னுடைய கர்மேந்திரியங்கள் மீது மட்டும்தான் நீ வெளிப்படுத்தணுன்றார். எனக்கு அதிகாரம் இருக்குன்னு அடுத்தவங்க கிட்ட போய் வெளிப்படுத்தினா எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் பாபா, அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறாருன்னு. உங்கள் இந்திரியங்களை தாண்டி அடுத்த ஆத்மாவின் இந்திரியங்கள் கிட்ட போய் நீங்கள் அதிகாரம் பண்ணீங்கன்னா, இவங்க பெரிய இடத்துல இருக்காங்க, இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அதனால் இவங்க சொல்கிறாங்க. அந்த அதிகாரம் கூட பொறுப்புணர்வோடு செய்கிற அதிகாரம் வேறு, அங்கேயும் ஒரு நூலிழை வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க தவறான பாதையில் நடக்கலாம், அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஸ்ரீமத்துக்கு சரியாக புரியாமல் நடக்கிறவங்களாக இருக்கலாம். அப்போ அவங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு,
ரூல் பண்ண வேண்டி இருக்கு. ஏன்னா அதுக்கான பொறுப்பாளிகளாக இருக்காங்க அவங்க. அப்போ வந்து நீங்கள் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த கண்ட்ரோலர் ரூலராக அவங்க இருக்கலாம். அங்கேயும் அவர்களுடைய பாவனை எப்படி இருக்கணும்னா, இந்த காரியத்திற்கு பாபா நியமமாக என்னை நியமித்திருக்கிறார், என்ன இந்த பொறுப்பில் நான் இருக்கிறேன், இந்த கடமையை செய்கிறதுக்காக இருக்கிறேன், என் சொந்த விருப்பு வெறுப்பு, என் மனதனுடைய விருப்பு, என் மனதனுடைய வெறுப்பு அங்கே காரியம் செய்கிற மாதிரி இல்லை. நிமித்த மாத்திரம், நிமித்தம் அப்படின்றார் பாபா, இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரஸ்டி அப்படின்றார். நீ இந்த காரியத்துக்கு ட்ரஸ்டியாக இருக்கிற, எல்லாரையும் ஒழுங்குபடுத்தவும் நேர் வழியில் செலுத்தவும் அந்த பக்கம் இந்த பக்கம் போனால் போக விடாமல் தடுக்கவும் இதுக்கெல்லாம் அந்த அதிகாரங்களை பயன்படுத்தலாம். இப்போ ஒருத்தர் வந்து முரட்டுத்தனமாக போவாங்க, நான் மட்டும் எனக்கு மட்டும் ஞானம் தெரியாதா அப்படின்னு. அப்போ அவங்களுடைய அதிகாரத்தை வச்சு அவங்க என்ன பண்ணலாம், நீ அந்த பக்கம் போனால் வெளியேற்றப்படுவாய், இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுற பொறுப்பில் அவங்க இருக்கிறதுனால அந்த அதிகாரம் அங்கே செய்து தான் ஆகணும். காம பேத தான தண்டம் நாளும் இருக்கும் இல்லையா, அங்கே கூட இங்கே தான் அது உருவாகுதே பார்க்க போனேன். அந்த ரீதியில் மற்றபடி தன்னுடைய சுய விருப்பம், தனக்கு அதிகாரம் இருக்குன்றதுனால ஸ்ரீமத் அல்லாத ஸ்ரீமத் படியே நடக்கிறாங்க, இல்லை அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க இருக்கிறாங்க, அந்த பட்சத்தில் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு நாம் நடக்கும்போது தான் நாம் அந்த ஈஸ்வரிய மாயைக்குள்ளே போகிறோம் அப்படின்றார் பாபா. நீ சக்திகளை பிரயோகம் படுத்தணும் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய ஒரு கர்மேந்திரியங்கள் மேலே அதை பயன்படுத்து, பிரயோகப்படுத்து. உன் மனதுக்கு அதிகாரம் பண்ணு, உன் புத்திக்கு அதிகாரம் பண்ணு, உன் சம்ஸ்காரத்து தண்டினி, உன் சுபாவத்துக்கு மேலே அதிகாரத்தை பிரயோகம் பண்ணு, உன் கண் காது மூக்கு வாய் கண்ட்ரோலில் வை, ரூல் பண்ணு, அதுதான் உனக்கு அதிகாரம். ஒரு ராஜாவாக இருக்கிறாருன்னா அவருடைய ராஜ்யத்தில் தான் அவர் ராஜா. அடுத்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு நான் ராஜாவாக இருக்கிறேன்னா இங்கேயும் வந்து அரசாங்கம் பண்ணுவேன்னா ஒத்துக்க மாட்டாங்க, அங்கே ராஜா வேறு தான் இருப்பார். அதனால் உன்னுடைய பிரஜைகள் மேலே நீ ராஜ்யம் பண்ணு, அவங்கள சரியாக நடத்துன்றார் பாபா. அப்போது எத்தனை கோடி விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு இந்த ஈஸ்வரிய மாயைன்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து சிலர் வந்து நான் வந்து நல்ல புருஷார்த்தியாக இருக்கணும், நல்ல யோகியாக இருக்கணும், நான் நல்ல தாரணை செய்யணும், இப்படியெல்லாம் அது இருக்கணும். எல்லா புருஷார்த்திகளுக்கும் இந்த எண்ணம் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அப்படி நாங்கள் யோகா செய்கிறோம், நாங்கள் தூய்மையாக இருக்கிறோம், தூய்மையான உணவு சாப்பிட்றோம், தூய்மையாக வாழ்ந்துட்டுருக்கோம், கரெக்டாக அமிர்த வேலை எழுந்துக்கிறோம், சரியாக படிக்கிறோம், ஏதோ எங்களால் முடிஞ்சது செய்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்க, நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, என்னுடைய புருஷார்த்தம் எவ்வளோ உயர்ந்தது தெரியுமா, இவங்க யாராவது இப்படி இருக்கிறாங்களா பார்த்தியா, நான் தான் பர்ஃபெக்டாகும் அப்படின்னு ஒரு நினைவு, ஒரே ஒரு எண்ணம் வந்தாலும் அது மாயை அப்படின்றார் பாபா. அகங்காரம், சுத்த அகங்காரம் வேணும்ன்றார் பாபா. சுத்த அகங்காரம் ஈஸ்வரிய ரூபம், அசுத்த அகங்காரம் ஈஸ்வரிய மாயை, அவ்வளோதான் விஷயமே. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இது ஐந்து விகாரங்களுக்கும் பொருந்தும், அதனுடைய வம்சாவளிக்கும் பொருந்தும். இந்த ஒரு ஒரு லைன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போகிறோம். அதாவது ஒரு ஞானி ஆத்மான்னு அறியப்படுவாங்க, ஒரு நல்ல சேவாதாரின்னு அறியப்படுவாங்க. சிலர் வந்து ஒரு காரியம் செய்யணும்னா இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. அப்போது ஓடி போய் யாரையோ கேட்பாங்க, இது எப்படி செய்யலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, அந்த நிமித்தமாக இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த நிமித்தமானவங்க கூட பாபாவனுடைய வழிப்படி தான் அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும். போக போக என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய பிளானிங் புத்தி ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு அவங்களே நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் மிக உயர்ந்த ஞானி, என்னை போல யோகி யாரும் கிடையாது, என்னை போல சேவாதாரியும் யாரும் கிடையாதுன்னு ஒரே ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வருதுன்னா, அந்த எண்ணம் வருதுன்னா அதற்கான விதை உள்ள உட்கார்ந்துருக்குது புரிஞ்சுக்கோன்ற. அது இன்னும் சுடவே இல்லை. நீ விதை இருக்குன்னா தான் துளிர் விடும், துளிர் எங்கே விடும், மனசுலுக்கு தான் வரும். சம்ஸ்காரத்தில் ஒரு விதை இருக்குன்னா அது மனசில் தான் துளிர்க்கும்னு பாபா சொல்கிற, எண்ண ரூபமாக வரும். அப்போ உங்கள் எண்ணங்களெல்லாம் எப்படி வருது அங்கேயே பாருங்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் தானாகவே மனசில் வர எண்ணங்களை எல்லாம் பரிசீலனை பண்ணுங்கள் சாட்சியாக. என் மனசில் என்னென்ன யோசனைங்க வருது,
என்னென்ன ஈர்ப்புகள் இருக்கு, அதுக்கு நேரத்தை எப்படி பயன்படுத்த சொல்லுது மனசு, எது எது வேணும்னு தேடுது, அது எதில் வந்து சந்தோஷம் அடையுது, எந்த விஷயத்தில் சுகத்தை ஃபீல் பண்ணுது, எப்படி இருக்கணும்னு விரும்புது. அதாவது பாபா சொல்கிறாரு, ஆறாமல் இருக்கணும்னு விரும்புகிறீங்க இல்லையா அப்படின்றார். சில நேரத்தில் ஆறாம் அப்படின்னா என்ன, நல்ல ஓய்வில் இருக்கணும், நல்ல லைஃப்பை வந்து அதாவது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். பீஸ்ஃபுல்ன்றது மனசுக்கு, ஆனால் நல்ல ஒரு டன்லப் மெத்த, எனக்கு ஒரு ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, போக வர கார் இருக்குது, நம்ம சொன்ன செய்கிறதுக்கு 10 பேர் இருக்காங்க, நாம் ஒரு பொறுப்பாளினியாக இருக்கோம், நம்ம வந்து நம்ம அறையில் நம்ம வந்து ஓய்வெடுக்கலாம். இந்த மாதிரி மகாரதிகளுக்கு கூட மறுக்கப்பட்டிருக்குன்றார் பாபா. ஏன்னு சொன்னால் ஆறாம் பசந்த் அப்படின்றார். ஆறாம்னா இந்த ஓய்வு, பசந்தன்னா விரும்புறது. இது என்ன ஹராம் அப்படின்றார் பாபா, இது ரொம்ப ஹராம். ஹராம்னா தவிர்க்கப்பட வேண்டியது, அது தவறானதுன்னு அர்த்தம் ஹராம்னு சொன்னேன். ஆறாம் விரும்புனீங்க, ஆறாம் பசந்தன்னா நீங்கள் ஹராமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம்ன்றார். அப்போ நீ கூட உழைக்கணுன்றார், எல்லாரையுமே உழைக்க தான் சொல்கிறார் பாபா. உழைக்க கற்றுக் கொடுக்குறார் குழந்தைங்களுக்கு, உழைப்பின் பலன் நீங்கள் அனுபவிக்க தான் போகிறீங்க. முக்தி தாமத்தில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, ஆறாமாக தான் இருக்க போகிறீங்க. அடுத்து 2000 வருஷம் என்ன பண்ண போகிறீங்க, ஆறாமாக தான் இருக்க போகிறீங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணணும், ஆறாமாக இருக்கக்கூடாது. உடல், பொருள், ஆவி எல்லாத்துலேயுமே தொடர்ந்த உழைப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணுன்றார். இதில் ஏதாவது ஒன்று நான் வந்து ஓய்வுன்றது தேவைன்றது வேற. இப்போது ரொம்ப கழிச்சு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓய்வு எடுத்துக்கோ குழந்தைன்னு சொல்லுவார் பாபா. சில பேர் பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் சரின்னு விட்டுருப்பாங்க பெரியவங்க. சூற்று மௌத்தனத்துக்கு போயிட்டு சந்தேஷி அவங்களுக்கு போக் கொண்டு போகும்போது, நம்ம ஏற்கனவே கூட ஒரு பதிவில் இதை பார்த்துருக்கோம், அங்கே வந்து சூற்றும உலகத்தில் அவங்க ஓய்வில் ஒரு அறையில் படுத்துருக்கிற காட்சி அவங்க பார்த்துருப்பாங்க. அல்லது பாபா சொல்வார், இவங்க வந்து கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துட்ருக்காங்க இங்கே அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஓய்வை பாபா வேண்டான்னு சொல்ல மாட்டார். இம்பேலன்ஸாக பாபாவுடைய விஷயம் இருக்கவே இருக்காது, பேலன்ஸாக தான் இருக்கும். பாபா நம்மளுக்கு எவ்வளோ சலுகை கொடுக்குறார், 8 மணி நேரம் உங்கள் சொந்த வேலையை பாருங்கள், 8 மணி நேரம் உங்கள் கடமையை பாருங்கள், மற்றபடி 8 மணி நேரம் ஈஸ்வரிய சேவையை பண்ணுங்க அப்படின்றார். அதனால் எல்லாமே பகுத்து கொடுத்துருக்கிறார் பாபா. நம்ம வாழ்க்கையை நெருக்கடியாக கொடுக்க மாட்டார் பாபா. அது பொருளாக கூட இருக்கட்டும், அவசிய தேவைகளுக்காக குடும்பத்துக்கு பயன்படுத்துங்க, குழந்தைகளை பராமரிங்க, உறவுகளை பார்த்துக்கோங்க, நல்ல ரீதியில் அங்கே வாழுங்க, ஆனால் எளிமையாக இருங்க. ஆடம்பர வாழ்க்கையே எக்கானமி வாழ்க்கையாக மாற்றுங்க, அதில் மிச்சப்படுத்தி பாபாவனுடைய சேவையில் கொண்டு வந்து கொடுங்கன்றார். இப்படி எல்லா விஷயத்திலுமே சொந்த மனம் புத்தியே இயங்காமல் ஈஸ்வரிய வழிபடியே நடக்கிறது தான் ஈஸ்வரிய சுரூபத்தை அடைய முடியும். இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல என்னுடைய தனம், என்னுடைய மன வழி, அல்லது பிறர் அந்த பெரியவங்கள்லாம் அப்படி இருக்காங்க நானும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படி ஃபாலோ பண்ணால் அங்கே தான் ஈஸ்வரிய மாயை, ஈஸ்வரன் கொடுத்த பவர் மாதிரியே இருக்கும். ஆனால் உன்னுடைய மனமோ அல்லது மற்றவர்கள் நடக்கிறத நீ ஃபாலோ பண்ண என்னைக்கு போறியோ அந்த ரூபத்தில் தான் ஈஸ்வரிய மாயை வரும்ன்றார். இதுதான் சூட்சுமத்தில் நடக்கிறது. சூட்சுமம்னா என்ன, கண்ணுக்கு புலனாகாது அப்படின்றது தான் சூட்சுமம். இந்த கண்ணுக்கு புலனாகாதுன்றது கூட 2 வகையாக இருக்குது. ஒன்று வெளிப்புறமாக கண்ணுக்கு தெரியாமல் சில பேர் வந்து பார்த்தும், நீ பார்த்தியா இல்லையா, பார்க்காத மாதிரி ஏன் இருந்த அப்படின்வாங்க, சரியாக கவனிக்கலையா நீ அப்படின்வாங்க. பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன்னா, இல்லை நான் கவனிக்கலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அவங்க கவனிக்காமல் அவங்க பார்வையில் அந்த விஷயம் தெரியாமல் இருந்ததுன்னு அர்த்தம், வெளிப்புறமாக கூட. சில நேரங்களில் உட்புறமாக நம்ம சம்ஸ்காரம் எப்படி மனதை இயக்கிக்கிட்டு இருக்குன்றத நம்ம பார்க்காம இருப்போம், சூட்சுமத்தில் கவனிக்காமல் இருப்போம். அந்த உள்நோக்கு முகம், அந்த உள்நோக்கு, அந்த 3ஆம் கண் விழிப்புணர்வு பூரணமாக இல்லாத நேரத்தில் நமக்கு தெரியாமையே மாயை உள்ளுக்குள்ளேயே வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அது ஈஸ்வரிய ரூபம் போலவே நம்ம உணர்ந்துக்கிட்டு இருப்போம், ஆனால் அது ஈஸ்வரிய மாயையாக காரியத்தை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கோம். இது இறுதி வரைக்கும் நடக்கும், ஆனால் தெளிவாக துல்லியமாக யார் வந்து சாட்சி நிலையில் தனக்காக இருக்கிறாங்களோ அவங்க தான் முழுமையாக பரிசீலனை பண்ண முடியும், பரிவர்த்தனை பண்ண முடியுன்றார் பாபா. இவ்வளவு செய்து எல்லாத்தையுமே ஈஸ்வரனுடைய நினைவில்
எல்லாத்தையுமே நீங்கள் எரிச்சு சாம்பல் ஆக்கினாலும் இப்போ மாயா வருது, பிரச்சனை வருதுன்னா குழந்தைகள் என்ன பண்ணணும்? பாபா, இதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், மாயையை கம்ப்ளீட்டாக ஒப்படைக்கிறேன் உங்ககிட்ட, நான் அதை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு எல்லாத்தையுமே யாரெல்லாம் கக்பன் கச்சரா அப்படின்றார் பாபா, அந்த கக்பன் கச்சரான்றத பாபா கிட்ட ஒப்படைச்சி அந்த விஷால் புத்தி, தூராந்தேஷி புத்தி, த்ரிகாலதர்ஷி, த்ரிநேத்ரி, ராஜயுக்த், யுக்தியுக்த், ஞானயுக்த, யோகயுக்தன்னு பாபா அநேக வார்த்தைகளை சொல்வார். அந்த வழிப்படி நடக்கிற குழந்தைகள் தான் அந்த 100வது படியையும் போய் சேர்வாங்கன்றார். அதனால் இந்த பரீட்சை களம், சங்கம யுகம்ன்றது பரீட்சை களம், இதில் ரொம்ப கவனமாக ஒரு ஒரு அடியும் ஸ்ரீமத் படி நடக்கணும். நடக்கிறதுக்கான வழிமுறைகள் ஒவ்வொரு நாள் முரளியில் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதும், அதை தீவிரமாக ஆராய்ந்து நமக்குள்ளே நம்ம பதிவு செய்து அப்படி நடக்கிறதுக்கான சக்தியை பாபாவினுடைய நினைவிலிருந்து நம்ம எடுத்துக்கணும். வழியே பாபாவே கொடுக்குறாரு, அந்த வழியில் நடக்கிற சக்தி பாபாவினுடைய நினைவு செய்து நாம் அடையிறோம். அப்படி அடைய அடைய, புத்தி தெளிய தெளிய, நமக்கு வழி புலனாகும். மாயா சமாப்தி ஆகிறதுக்கான சக்தி, துணை, துணைவர் கூடவே வச்சுக்கணும்னு பாபா சொல்கிறார். இதனுடைய விளக்கம் மேலும் அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் சாந்தி.